இன்னைக்கு வந்துட்டு அக்கா வந்துட்டு என்ன காய்ச்சி போறாங்க அம்மா வந்துட்டு வேற மாதிரி காய்ச்சுவாங்க அக்கா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் போட்டு காய்ச்சினா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால அக்கா இருக்கும் போதே எண்ணெய் காய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எண்ணெய் காய்ச்ச போறோம் அது என்னெல்லாம் போட்டு எப்படி காய்ச்சணும் அப்படிங்கறத காமிக்க போறேன் அக்கா என்னெல்லாம் ஐட்டம்ஸ் வேணும்னு சொன்னாங்களோ எல்லாமே வாங்கி வச்சு ரெடியா இருக்கு இப்போ நெல்லிக்காய் வந்து கட் பண்ணிட்டு இருக்கு அக்கா சொல்லதான் செய்ய போறேன் ஆக்சுவலா அக்காவை தான் செய்ய சொன்னேன் அக்கா வந்து நைட்டி போட்டிருக்கனால நான் வரமாட்டேன் நான் சொல்றேன் நீ செய்யன்னு சொல்லிட்டாங்க அதனால எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நான் இது வரைக்கும் காய்ச்சினதுல அம்மா தான் காய்ச்சுவாங்க நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் காய்ச்சி போறேன் சோ இது வந்து பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அக்கா எவ்வளவு கா இருக்கும் பெரிய நெல்லிக்காய் ஒரு கால் கிலோ வாங்கிருக்கோம் ஒரு கா கிலோ பெரிய நெல்லிக்காய் இது வந்து நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இங்க வந்துட்டு வேப்பில வந்துட்டு ஒரு அஞ்சாறு கொழுந்து அஞ்சாறு குச்சி போட்டிருக்கு வேப்பந்தல கருவேப்பிலை பாருங்க இவ்வளோ கருவேப்பிலை இன்னும் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு நான் உங்களுக்கு போடும்போது ஒன்னொன்னா காமிக்கிறேன் வேப்பிலதுக்காக போடுறதுனா பொடுகு இந்த பேன் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்காக வேப்பில வந்துட்டு எதுக்குன்னா பொடுகு பேன் இதெல்லாம் வராம இருக்குமா வேப்பில போட்டா அதுக்காக நம்ம வேப்பில போடுறோம் இது வந்துட்டு ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு கத்தாலையும் போடணும்னாங்க ஆனால் சரி நம்ம மொட்டை மாடியிலேயே இருக்குல்ல அதனால் சரிட்டு எடுக்கலாம்ட்டு வந்தேன் வாங்க கீழே போடும் செம்ம வெயிலாக இருக்கு கத்தாலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அந்த சைடில் அந்த முள் இருக்கும் இல்லையா அந்த முள்ளை மட்டும் எடுத்துட்டு தோலோடையே அப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெரிய கத்தாழை வேணாம் இன்றைக்கி நாங்கள் ஒரு லிட்டர் தான் காய்ச்ச போகிறோம் அதனால் சின்ன குச்சியாக எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எண்ணெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கு இப்போ நெல்லிக்காய் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 10 15 சின்ன வெங்காயம் அப்புறம் இது வந்துட்டு கத்தாழை சைடில் வந்துட்டு அந்த முள் இருக்குள்ளே அதை மட்டும் எடுத்துட்டு தோலோடையே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கு அந்த சைடு பாருங்கள் கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நாங்கள் ஒரு கையளவு எடுத்திருக்கோம் இந்த பக்கம் வேப்பிலை இதுவே எடுத்துருக்கு வேப்பிலெல்லாம் போட்டோன்னா பொடுகு பேன் இதெல்லாம் எதுவுமே வராது இந்த கத்தாழைக்கு மட்டும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா கத்தாழையை கட் பண்ணிவிட்டு சைடில் அந்த முள் இருக்கெல்லாம் கட் பண்ண சொன்னேன் இல்லையா அதையும் கட் பண்ணிவிட்டு ஒரு 4-5 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தலைகளால் இப்படி பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் மஞ்சளாக வரும் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டா ஒரு 2 times வாஷ் பண்ணிவிடுங்க இது எதுக்காக வாஷ் பண்றோம்னா சில பேருக்கு அப்படியே போட்டோம் அப்படின்னா சேராது அலர்ஜி மாதிரி வரும் அதுக்காக நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த மஞ்சளா இருக்கிறது எல்லாமே வந்ததுக்கு அப்புறமேட்டாதான் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் இப்போ நெல்லிக்காயும் சின்ன வெங்காயமே எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இது வந்துட்டு மிக்சியில போட்டு ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே போட வேண்டாம் ஒரே ஒரு சுத்து மட்டும் தான் ரொம்பவும் அரைக்க கூடாது அரைச்சோன்னா எண்ணெய் நிறைய குடிச்சிடும் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு சுத்து மட்டும் தான் சுற்றி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தான் எதுவும் அரையாது சும்மா 1-2 தான் அரையும் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ இது வந்துட்டு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் இதை தான் நம்ம காய்ச்ச போகிறோம் நான் வந்துட்டு இன்னைக்கு 1 liter வாங்கியிருக்கேன் 1 liter எண்ணெய் தான் காய்ச்ச போகிறோம் புரிஞ்ச அளவுக்கு இரும்பு வடைச்சட்டி எடுத்துக்கோங்க இதில் காய்ச்சினா தான் ரொம்ப நல்லது ஊத்தியாச்சு எண்ணெய் வந்து கொஞ்ச நாளா சூடானதுக்கு அப்புறமேட்டா நம்ம ஒரு பொருளை சேர்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு இப்ப நம்ம ஒரு பொருளை சேர்த்தல எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நீங்க சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்றோம் இல்லையா எல்லா பொருளும் வந்துட்டு எண்ணெயை நிறைய இழுத்துக்கும் இப்பவே நான் வந்து 1 liter ஊத்திருக்கோமா 3/4 liter தான் கிடைக்கும் இன்னும் முன்னாடியே போட்டீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் இருக்கும் அதனால கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமே தான் சேர்க்கணும் அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் எல்லாமே தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் எண்ணெய் வந்து கெட்டு போயிடும் இப்போ வந்துட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு நம்ம இதை சேர்த்துடலாம் சூடு
இப்போ நம்ம அரைச்ச வெங்காயமும் நெல்லிக்காயையும் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்தாழைய சேர்த்தறலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கருவேப்பிலையும் வேப்பந்தலையும் நல்லா mix பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் போட்டு காய்ச்சினோம் அப்படினா முடி வந்து நல்ல ஷைனிங்கா வரும். வெங்காயம் போட்டோம்னா முடி வந்து திக்னஸா இருக்கும். நல்ல அடர்த்தியா வளரும். கருவேப்பிலை வந்துட்டு முடி நல்ல கருகருகருன்னு ஆகும். நல்ல பிளாக்கா வரும். இது கூடவே வந்துட்டு செம்பருத்தியும் செம்பருத்தி இலையும் சேர்க்கணும். இங்க பாருங்க நாங்க இன்னைக்கு சிகப்பு கலர் செம்பருத்தி தான் சேர்க்கணும். இது வந்து செம்பருத்தி இலை. செம்பர் நிறைய பேர் செம்பருத்தி மட்டும் தான் சேர்ப்பாங்க, இலையை விட்டுருவாங்க. ஆனால் கண்டிப்பா செம்பருத்தி இலையும் சேர்த்துக்கோங்க. இங்க பாருங்க செம்பருத்தி கீழே இந்த இது இருக்கும் இல்லையா, இதெல்லாம் தூக்கி போட்டுடணும். இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இதையும் எண்ணெயில சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய பேத்துக்கு வந்துட்டு எண்ணெய் தடவுறது பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னா, ஏதாச்சும் ஒரு ரெண்டு நாள் வெனஸ்டே இல்லைன்னா ஃப்ரைடே இந்த மாதிரி ரெண்டு நாள் காலையில் ஏஞ்சோடனே நல்லா தலையில சொத சொத சொதனி எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஒரு 2 hours அப்படியே விட்டுருங்க. ஒரு 2-3 hoursக்கு அப்புறமேட்டா நீங்க ஆஸ் யூஷுவல் வாஷ் பண்ணிக்கலாம், ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் நல்லா ஹேர் வந்துட்டு இதில் இருக்கிற எல்லா சத்துமே அந்த எண்ணெயில இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு ஹேர் நல்லா முடி கொட்டாம நல்லா திக்னஸா பிளாக் கலரா வளரும். அந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணலாம் எண்ணெய் தேய்க்க பிடிக்காதவங்க. இப்போ பாருங்க இது நல்லா கொதிச்சுட்டு இருக்குல்ல, எந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணும் அப்படின்னா, இப்ப நல்லா கொதிக்கிற எண்ணெய் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு கொதிக்காம அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அப்படி கொதியெல்லாம் நின்னதுக்கு அப்புறமேட்டா தான் நம்ம இதை இறக்கணும். அது வரைக்கும் இது கொதிக்கட்டும். நான் அடுப்புல வந்துட்டு நம்ம சிம்ல வச்சாலும் சரி, நீங்க ஃபுல்ல வச்சாலும் சரி, அது உங்களோட இஷ்டம். இப்ப இது நான் அடங்கினதுக்கு அப்புறமேட்டா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொதிச்சு அடங்கும் போது பாத்தீங்கன்னா கலரே, ஆயிலோட கலரே வேற மாதிரியே மாறி இருக்கும். ஏன் நம்ம நிறைய போட்டிருக்கோம் இல்லையா, அந்த அதோட கலர்ஸ் எல்லாம் அப்படியே இறங்கி இருக்கும். இப்ப பாருங்க இது நல்லா கொதிச்சுட்டு இருந்தது இல்லையா, இப்ப இது அடங்கிடுச்சு. பாருங்க இந்த கொதியெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இங்கே பாருங்க ஆயில் கீழே இருக்கு, ஆயிலே பாருங்க கலர் மாறி இருக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இது வந்துட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது வடிகட்டிடலாம். பாருங்க நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு. இப்போ இதுக்குள்ளார வந்துட்டு இருங்க என்னெல்லாம் போடணும்னு சொல்கிறேன். இப்போ எண்ணெய் காய்ச்சியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, இது வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணுங்கள். பிளாஸ்டிக்கில் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணக்கூடாது. இப்போ என்ன கிளாஸ் கண்டெய்னர் இல்லாததுனால நான் வந்து நார்மல் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு இல்லையா அந்த பாத்திரத்தில் தான் நான் எண்ணெய் வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே இங்கே பாருங்க ஒரு 2 tablespoon அளவு வெந்தயம், அதே மாதிரி 2 tablespoon அளவு கரிஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு அப்படியே இதுக்குள்ளார கொட்டிடலாம். இதுக்கு மேலே நம்ம எதுவும் கொதிக்க வைக்கல தேவையில்லை. இதை ரெண்டையும் அப்படியே கொட்டிட்டு இது வெட்டி வேறு இது வந்துட்டு இவ்வளோ எடுத்துக்கோங்க. இதையும் இதுக்குள்ளார போட்டுடலாம். அவ்வளோதான், இது வந்துட்டு இதுக்குள்ளாரே இருக்கட்டும். இது வந்து நல்லா உள்ள தள்ளி இப்படியே விட்டுருங்க. இது நீங்க வந்துட்டு இப்படியே மூடி வச்சிடலாம். அப்ப வந்து கரிஞ்சீரகம் வெந்தயம் இந்த வெட்டிவேர்ல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ளார இறங்கிக்கும். இப்ப
வெட்டி வேல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ்லாம் கொஞ்சம் இறங்கும் உடனே எடுத்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அப்பதான் வெந்தயம் இந்த ஜீரகம் வெட்டி வேல இருக்கிற நியூட்ரிஷன்ஸ்லாம் கொஞ்சம் இறங்கும் உடனே எடுத்து யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு நாள் விட்டுட்டு நெக்ஸ்ட் டேல இருந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு நல்லா ஹேர் க்ரோத்துக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெந்தயம் நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும் அந்த திக்னஸ் ஷைனிங் எல்லாமே இந்த வெந்தயம் கொடுக்கும். கரிஞ்சீரகம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கான ஹேரை நல்லா பிளாக்கா இருக்கும். ஹேர் அதுக்காக இப்ப இது அவ்வளவுதான். இந்த மாதிரி ஆயில் வந்துட்டு நீங்க எத்தனை லிட்டர் வேணாலும் நீங்க காய்ச்சி நீங்க வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் வீடியோக்காக காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் மட்டும் காய்ச்சினேன். நாங்க எப்போ நீங்க காய்ச்சும் போது ஒரு அஞ்சு லிட்டர் ஆறு லிட்டர்னு ஒன
ஒரு ஒரு இது எல்லாத்தோட நியூட்ரிஷன்ஸும் ஒன்னா இறங்கி நமக்கு இன்னும் ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா சூப்பராக இருக்கும் இது. இந்த ஆயில் வந்துட்டு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு இது தடவக்கூடாது அப்படின்லாம் நினைக்காதீங்க. குழந்தையில இருந்தே இது நீங்க யூஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேர் குழந்தையில இருந்தே நல்லா வளரும். ஆனால் நீங்க ரொம்ப குழந்தையா இருக்கிறதுல இருந்தே இது யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு ஏஜ் ஃபேக்டர்ல எதுவுமே கிடையாது, எல்லாருமே யூஸ் பண்ணலாம்.